ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். இன்று பிளவ ஆண்டு கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி, நவம்பர் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று பிற்பகல் 2 மணிக்கு மேல் பௌர்ணமி திதி. இந்த நாளில் அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாளினுடைய வாழ்த்துக்கள். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனதில் நல்ல திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும். இன்று பரணி தீபம் என்று சொல்லக்கூடிய பௌர்ணமி தினமாக இருப்பதனால் சிவபெருமானை வணங்குவது நல்லது. இன்றைய நாளில் குடும்பத்தாருடன் சந்தோஷமாகவும் மனதிற்கு நிறைவாகவும் இருப்பதற்கு சிவபெருமானை வணங்கினால் இந்த நாள் நல்ல நாள். பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு தெய்வீக பணிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ரிஷபராசி நேர்கள், கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் குடும்ப விஷயங்களில் மற்றும் கணவன் மனைவி ஒற்றுமைகளில் மனக்கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது. காதல் வாழ்க்கையில் இருப்போர் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு வாக்குவாதங்கள் வந்து இந்த நாளில் ஏற்படக்கூடிய சிறு வாக்குவாதங்கள் பிரிவினையை கொடுக்கக்கூடியதாக அமைந்துவிடும். ஆகவே கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் இன்று வாக்கு ஸ்தானத்தில் உங்களுக்கு கவனம் தேவை. ரோகிணி மிருக சிறுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமான நாளாக இருக்கும். ஒரு சிலருக்கு இன்று உயர் பதவிகள் கிடைப்பதோ அல்லது சம்பள உயர்வு கிடைப்பதற்கோ வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளில் மன திருப்தியும் மன ஒற்றுமையும் குடும்பத்துடன் நல்ல ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த நாளில் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. சிவபெருமான், பார்வதி தேவி மற்றும் மகாவிஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று புதிய அகல் தீபம் ஏற்றுவது இன்று சிறப்பான பரிகாரமாகும். மிதுன ராசி நேர்கள், திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு மற்றும் உறவினர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல நாளாக அமைந்து மன நிறைவும் உடல் ஆரோக்கியமும் நன்கு தேரும். மிதுன ராசி அன்பர்கள் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பைரவருக்கு பிரார்த்தனை செய்து தீபமேற்றி வழிபட 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு பரிகாரமாகும். கடகராசி அன்பர்கள், பௌர்ணமி திதியாக இருப்பதனால் குலதெய்வ பிரார்த்தனை சிறந்தது. இந்த நாளில் உங்களுக்கு மன சஞ்சலங்கள் இல்லாமல் மன கட்டுப்பாடுடனும் குடும்பத்தில் ஒற்றுமை இருப்பதற்கும் இன்று வணங்க வேண்டியது குலதெய்வத்தை. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவது, மற்றபடி விவாகரத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு மன பாரங்கள் அதிகமாக இருக்கும். சிவபெருமானுக்கு தீபமேற்றி வழிபட்டால் இந்த பௌர்ணமி திதியில் மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுவதற்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. சிம்மராசி நேயர்கள், 6ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் 7ஆம் இடத்தில் குரு பகவான் இன்று பௌர்ணமி திதியாக இருப்பதனால் மாலை நேரத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் 2 தீபங்கள் புதிய அகல் தீபங்கள் ஏற்றுவது சிறப்பானது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவையும் வணங்கலாம். பண விவகாரங்கள் மற்றும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள், மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இன்று உங்களுக்கு தீரும். கன்னிராசி நேயர்கள், புத பகவான் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே சில குழப்பங்கள் மனதளவில் இருந்திருக்கும். இந்த குழப்பங்கள் இன்று தீர்வதற்கு பௌர்ணமி திதியாக இருப்பதனால் குலதெய்வ பிரார்த்தனை சிறந்தது. மாலை நேரத்தில் புதிய அகல் தீபங்கள் சிவன் ஆலயத்தில் 2, விஷ்ணு ஆலயத்தில் 2 ஏற்றி அர்ச்சனை செய்து கொள்வது இன்று உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்ல பரிகாரமாகும். துலாம் ராசி நேயர்கள், நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல தீர்வு காண்பதற்கு நண்பர்கள் உதவுவார்கள். எதிர்பார்த்த பண உதவிகள் இன்று உங்களுக்கு வந்து சேரும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய தொழில் முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றமும், இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் சிறு மனக்குழப்பங்களும் இன்று ஏற்படலாம். பைரவரை பிரார்த்தனை செய்து தீபமேற்றி வழிபட கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். விருச்சிக ராசி நேயர்கள், சூரிய பகவான் கேத்துவுடன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்வது பெற்றோர்களுடைய உடல்நலத்தில் கவனம் தேவை. இந்த நாளில் மனதளவில் சிறு குழப்பங்களும் குடும்பத்தில் வாக்குவாதங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்று மௌன விரதம் கடைபிடித்து மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து தீபமேற்றி வழிபட எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். தனுசு ராசி அன்பர்கள்,
மூலம் நட்சத்திரக்காரர்களும் பூராட நட்சத்திரக்காரர்களும் இன்று ஸ்ரீராம ஜெயம் எழுதி மனதில் இருக்கக்கூடிய குறைகளை ஆஞ்சநேயரிடம் ஒப்படைக்கவும். தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறு பண பிரச்சனைகளும் கடன் உதவிகள் எதிர்பார்த்தது ஏமாற்றங்களையும் கொடுக்கலாம். இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து ஸ்ரீ ராமபிரானையும் வணங்க பண விவகாரங்கள் மற்றும் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நண்பர்களின் உதவியை எதிர்பார்த்தோருக்கு ஏமாற்றங்கள் இன்று இருக்கலாம். மகர ராசி அன்பர்கள், நாள் முழுவதுமே இன்று சுறுசுறுப்பான நாளாக இருக்கும். இன்று வேலை பலு அதிகம் இருக்கும் காரணத்தினால் உடல் சோர்வு ஏற்படலாம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் உடல் நலனில் கவனம் தேவை. மகர ராசி அன்பர்கள் இன்று ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து தீபம் ஏற்றி வழிபடவும். கும்பராசி நேயர்கள், இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர்களால் உங்களுக்கு நல்ல செய்திகளும் மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும். விட்டு சென்ற நண்பர்கள் மற்றும் உங்களுடைய பழைய காதலர்களையோ காதலியையோ பார்ப்பதற்கு சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருந்து இந்த நாளில் உங்களுக்கு மன சந்தோஷங்களும் மன நிறைவும் இருக்கக்கூடிய நாளாக அமையும். கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக கும்பராசி நேயர்களுக்கு இந்த நாள் அமையும். செய்ய வேண்டிய பரிகாரம் குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் பௌர்ணமி திதியாக இருப்பதனால் சிவபெருமானுக்கு தீபம் ஏற்ற மனம் நிறைவு பெறும். மீனராசி நேயர்கள், உத்திரட்டாதி மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கடன் பாக்கிகளை வசூல் செய்யலாம். இந்த நாளில் நீங்கள் பங்கு முதலீட்டு செய்வோருக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். விட்டு சென்ற குழந்தைகள் மற்றும் பிரிந்து சென்ற பெற்றோர்கள் இன்று உங்களிடம் ஒன்று சேரலாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பம் ஒன்று சேருவது மன நிறைவையும் திருப்தியும் தரும். குலதெய்வ பிரார்த்தனையும் இன்று செய்வது பசுமாடுகளுக்கு உணவளிப்பது மேலும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். 12 ராசி நேயர்களுக்கும் இன்று சிவபெருமானின் அருளோடு இந்த நாள் நல்ல நாளாக அமைய நாம் பிரார்த்தனை செய்வோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.